ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது ஒருநாள் போட்டியில் மகேந்திர சிங் தோனி மற்றும் ரவீந்திர ஜடேஜா இவங்க இரண்டு பேரும் சேர்ந்து பண்ண ஒரு அபாரமான ரன் அவுட் மூலமாக இந்திய அணி வந்து ஆஸ்திரேலியாவோட ரன் வேகத்துக்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதை பற்றி நாம் இப்போ பார்ப்போம். இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி பார்த்தீங்க அப்படின்னா, முதல் விக்கெட்டுக்கு உஸ்மான் கவாஜா மற்றும் ஆரோன் ஃபின்ச் இவங்க ரெண்டு பேரும் அபாரமாக விளையாடி ரன்களை குவிச்சாங்க. முதல் விக்கெட்டுக்கு இவங்க இரண்டு பேரும் 32வது ஓவரில் 193 ரன்கள் வரை குவிச்சு ஆட்டம் இழந்தாங்க. ஆரோன் ஃபின்ச் 93 ரன்களில் ஆட்டம் இழந்து வெளியேறிட்டாரு. அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, அதிரடி ஆட்டக்காரரான கிளென் மேக்ஸ்வெல் வந்து களம் புகுந்தார். அவர் வந்து ஆரம்பம் முதலே அதிரடியை காட்ட தொடங்கினார். இவர் வந்து 31 பால்கள் சந்திச்சு 47 ரன்கள் அடிச்சிருந்தார். அதில் 3 பவுண்டரி மற்றும் 3 சிக்ஸர்கள் அடங்கும். 42வது ஓவரை பார்த்தீங்க அப்படின்னா, குல்தீப் யாதவ் வீசினார். அப்போ களத்தில் இருந்தவங்க யார் யார் அப்படின்னா, ஷான் மார்ஷ் மற்றும் கிளென் மேக்ஸ்வெல் இவங்க ரெண்டு பேரும் களத்தில் இருந்தாங்க. அந்த ஓவரில் கடைசி பால குல்தீப் யாதவ் வீசும்போது ஷான் மார்ஷ் வந்து எதிர்கொண்டார். அவர் வந்து அந்த பால ஸ்லிப்பே தொட்டுவிட்டு ரன் ஓடுறதுக்கு முயற்சி பண்ணார். அந்த நேரத்தில் ஸ்லிப்பில் நின்றுட்டு இருந்தார் ரவீந்திர ஜடேஜா. மினல் வேகத்தில் செயல்பட்டு அந்த பாலை எடுத்து மகேந்திர சிங் தோனி கிட்ட எரிஞ்சார். மிகவும் சாதுரியமாக செயல்பட்ட மகேந்திர சிங் தோனி என்ன பண்ணார் அப்படின்னா, பால பிடிச்சு அடிச்சா மேக்ஸ்வெல் வந்து கிரீஸ்குள்ள வந்துருவாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு பால் வர வேகத்துல தன்னோட வலது கை மூலமா அந்த பாலை லைட்டா ட்ரிகர் பண்ணிவிட்டு அது போய் ஸ்டெம்ப்ல அடிக்கிற மாதிரி பண்ணிட்டாரு. அவர் நினைச்ச மாதிரியே கரெக்டா பாலும் போய் ஸ்டெம்ப்ல அடிச்சிருச்சு. அதற்கு பிறகுதான் பாத்தீங்க அப்படின்னா, அதிரடி ஆட்டக்காரன் கிளென் மேக்ஸ்வெல் வந்து ரீச் குள்ள வந்தாரு. அதன் மூலமா அவர் வந்து ரன் அவுட் மூலமா ஆட்டம் இழந்து வெளியேறிட்டாரு. இது வந்து இந்திய அணிக்கு ஒரு பெரிய திருப்பு முனையா ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். அவர் மட்டும் களத்துல இருந்தார்னா கண்டிப்பா ஆஸ்திரேலியா அணி வந்து 350 ரன்களுக்கு மேல குவிச்சிருப்பாங்க. இதன் மூலமா பாத்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து 50 ஓவர் முடிவுல 315 ரன்கள் எடுத்திருந்தாங்க 5 விக்கெட் இழப்பிற்கு. தற்போது இந்த மகேந்திர சிங் தோனியோட ரன் அவுட் வந்து சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வேகமாக பரவி வந்துகிட்டு இருக்கு. மகேந்திர சிங் தோனி ஒரு ஒரு டோர்னமெண்ட்லயுமே தனக்கே உரிய பாணியில இந்த மாதிரி ரன் அவுட் செஞ்சது நிறைய ரசிகர்கள் வந்து குதூகலத்தில் ஆழ்த்திருக்கு. அதே போலதான் இந்த ரன் அவுட்டும் இந்திய ரசிகர்கள் பல பேர் வந்து கவர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.